வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா அருமையான கேரட் உருளைக்கிழங்கு வறுவல் இப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டேஸ்ட் வந்து நல்ல வித்தியாசமா இருக்கும். எப்பயும் வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு வறுவல் பண்ணாம இந்த மாதிரி கேரட்டும் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவும் ஹெல்தியாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடாகட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, 7 ல இருந்து 8 பூண்டு பல்லு, இது மூணையும் நல்லா குறகுறன்னு அரைச்சுக்கலாம். தண்ணி ஊத்தாம கடாய் சூடானது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு வரமிளகா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடித்து வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, நல்ல ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி தெளிச்சாச்சு, மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேசாக தண்ணி தெளிச்சதுனால உருளைக்கிழங்கும் கேரட்டும் மூடி போட்டு வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். நான் வந்து தண்ணி தெளித்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வறுபட்டுருச்சு, சூப்பராக இருக்குது. மிதமான தீயில் நல்லா அந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும். அவ்வளோதான். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கேஸ் அமைத்திடலாம். அவ்வளோதான், அருமையான உருளைக்கிழங்கு கேரட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.